இலங்கையில் ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட ரத்தம் தொடர்பான நோயாளிகள் இனம் காணப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இவங்களுக்கு கரம் கொடுக்க நீங்களும் எங்களோட இணையலாம். லியூகேமியா, தலசீமியா மற்றும் லிம்போமா போன்ற கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட நோய்களை இந்த ஸ்டெம் செல்ஸ் மாற்று சிகிச்சை மூலியமா குணப்படுத்தலாம். இம்யூன் சிஸ்டத்தை புதுப்பிக்க இந்த ஸ்டெம் செல்ஸ் ஒரு சிறந்த கட்டமைப்பா காணப்படுது. இதுல இருக்க சவால் என்னன்னா மரபணு சரியா பொருந்தணும். அதனாலதான் இலங்கையர்களுக்கு இலங்கையர்களே வந்து தானம் அளிக்கணும்னு இந்த சிகிச்சையில சொல்லப்படுது. 25% நோயாளிகளுக்கு மட்டும்தான் அவங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயே அவங்களுடைய செல்ஸ் பொருந்தக்கூடிய அளவு பெறக்கூடியதா இருக்கும். மிகுதி 75% தானம் அளிக்கிறவங்க இல்லாம உயிராபத்தை எதிர்நோக்குறாங்க. இதுல மகிழ்ச்சிகரமான விஷயம் என்னன்னு சொன்னா 90.95% ஸ்டெம் செல் மாற்று சிகிச்சைகள் வந்து இலங்கையில வெற்றிகரமா நடந்திருக்கு. அதனால டிவி தேரனை தனது 19ஆம் ஆண்டு பூர்த்தியை கொண்டாடுற வகையில இலங்கையின் முதல் ஸ்டெம் செல்ஸ் டொனேட் பதிவகத்துல உங்களையும் இணையுமாறு அழைப்பு விடுக்கிறது. உங்களோட பதிவுகளை வருகிற அக்டோபர் 13ஆம் தேதியில இருந்து ஆரம்பிக்கலாம். 18 வயசுல இருந்து 45 வயசுக்கு உட்பட்டவராகவும் மருத்துவ ரீதியா ஆரோக்கியமாகவும் இந்த தேவைக்கேற்பவும் இருந்தீங்கன்னு சொன்னா நீங்களும் தானம் அளிக்கக்கூடிய ஒருவரா இதுல பதிவு செஞ்சு கொள்ளலாம். வாக்குறுதி படிவத்தை நிரப்பினா மட்டும் போதும். உங்க உட்புற கண்ணம் வழியா கலங்களை சேகரிச்சதுக்கு அப்புறமா நீங்களும் பதிவகத்துல இணைஞ்சு கொள்ளலாம். உங்களோட செல்ஸ் இன்னொரு நபரோட பொருந்துற பட்சத்துல அந்த குறிப்பிட்ட மருத்துவமனையில இருந்து உங்களை தொடர்பு கொள்ளுவாங்க. கிட்டத்தட்ட குருதி சிறுத்தட்டுக்களை தானம் அளிக்கிற போன்ற செயல்முறை தான் இதுவும். நீங்களும் இந்த பதிவகத்துல இணைஞ்சு ஒருவரோட உயிர் காக்க தயாரா? அப்படின்னா praana.lk மற்றும் nbts.lk.government.lk என்ற வலைத்தளத்தின் ஊடாக உங்களோட பதிவுகளை மேற்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் 0112-369-968 என்ற இலக்கத்திற்கு அழைப்பு விடுத்தும் உங்களோட பதிவுகளை மேற்கொள்ளலாம். ஃபேஸ்புக் பக்கமான ஸ்ரீலங்கா ஸ்டெம் செல்ஸ் டோனர் ரெஜிஸ்ட்ரியிலையும் உங்களோட பதிவுகளை மேற்கொள்ளலாம். இந்த அனைத்து பதிவுகளையும் அக்டோபர் 13ஆம் தேதியில இருந்து மேற்கொள்ளலாம்.